எந்த எழுத்து எழுதினாலும் பாசிட்டிவா எழுதணும், நல்லதுக்காக எழுதணும். இதையே வேற விதமா திரு எஸ்ஐபி அவர்கள் சொன்னார்கள், பாலகுமாரன் நீங்க நல்லா எழுதுறீங்க, இதுல ஒரு ஆபத்து இருக்கு, தப்பான விஷயத்தை நீங்க நல்லா எழுதிடுவீங்க, உத்தமமா எழுதிடுவீங்க, இது ஊர் கெட்டு போடும், அதனால ஜாக்கிரதையா எழுதுங்க, தப்பான விஷயத்த பாராட்டி எழுதுறாதீங்கயா. இது இன்னொரு சம்மட்டி அடி, நான் தெளிவாக்கி விட்டேன். எப்படி எழுதுவது எனக்குள் தெளிவாய் தெரிந்து விட்டது, திடமாய் புரிந்து விட்டது, இனி தவறாக எழுதுவதில்லை, நெகட்டிவாக எழுதுவதில்லை, கொச்சைப்படுத்த எழுதுவதில்லை, மனிதர்களை மேம்படுத்தவே என் எழுத்து. இது வந்துடுச்சு. இது வந்த பிறகு சொந்த வாழ்க்கையும் சுகமாகிவிட்டது. எப்படி? கமலா சாந்தா இந்த இரண்டு பேருமே என் வாழ்க்கையில் விதிவசத்தால் பங்கு பெற்றார்கள். ஒரே கூரையின் கீழ் இந்த இரண்டு பேரிடம் நான் வாழ்க்கையை துவக்கினேன். இந்த இரண்டு பேரின் அன்பும் அனுசரணையும் கவனிப்பும் என்னை எழுத்தில் பலம் மிக்கவனாக மாற்றின. டிராக்டர் கம்பெனியில 16 வருஷம் சர்வீஸ், தொடர்ந்து எத்தனை நாள் இப்படி எஸ் சார் நோ சார்னு ஒரு கூலி தொழிலாளியாக இருப்பது என்கிற ஒரு வேதனை வந்தது. இந்த நேரத்துக்குள்ள நான் கிட்டத்தட்ட ஒரு 12-13 நாவல்கள் எழுதிவிட்டேன். என் நாவல்களுக்கு நல்ல வரவேற்பு இருந்தது. என்னை இலக்கிய கூட்டத்திற்குள் வாசகர்கள் கண்டுபிடித்து அறிக்கை வந்து பாராட்டி விவாதித்து சந்தோஷப்படுத்தினார்கள். வெளியூரில் கூட்டங்களுக்கு போகிறபோது தனித்த விதமாக அடையாளம் கண்டுகொண்டார்கள். பெண்களிடமிருந்து பாராட்டுகள் கிடைத்தன. இந்த மாதிரி குமுதம் ஆசிரியர் எஸ்ஏபியினுடைய அன்பால், திரு பாலு அவர்களுடைய வழிகாட்டலால் வாரப்பத்திரிகைக்குள் புகுந்த பிறகு திரு சாவி அவர்களுடைய ஆதரவு கிடைத்தது. நானும் திரு சுப்பிரமணிய ராஜுவும் இந்த சாவி பத்திரிகையை தயார் செய்வது என்கிற ஒரு பணியில் ஈடுபடுத்தப்பட்டோம். அந்த பத்திரிகை ரொம்ப நல்லா இருந்தது, அதற்கு ஒரு பெரிய வரவேற்பு கிடைச்சது. தொடர்ந்து அவர் நடத்திய குங்குமம் பத்திரிகையிலிருந்து அவர் விலகி எங்களோடு சாவி என்கிற பத்திரிகையை தயார் செய்தார். அதில் வந்து ஒரு மாதிரி ஆஃபீஸ் விட்டோம்னா வந்து அதில் வந்து ஈடுபடுத்தி கொண்டோம். சுப்பிரமணிய ராஜாவோட எனக்கு வந்து அதில் அதிகமாக ஆன் த வே டு ஆஃபீஸ் போகிற வழி, அதனால் அது சுலபமாக இருந்து. கையில் ஒரு ஸ்கூட்டர் இருந்தது, அதனால் அந்த போய் அங்கே நின்று இறங்கி அந்த பத்திரிகையில் வந்து ஜோதியில் கலந்து ஒரு பத்திரிகை எப்படி நடத்தப்படுகிறது, ஒரு லே அவுட்னா என்ன, அதில் என்ன வேணும், பத்திரிகையினுடைய தேவை என்ன, ஒரு தொடக்கத்தை எங்கே ஆரம்பித்தா நல்லாயிருக்கும், எங்கே முடியணும் அது என்பது போன்ற பல விஷயங்கள் நான் அங்கே கற்றுக்கொண்டேன். ஒரு பெரிய பிரபல எழுத்தாளர் தொடக்கத்தை எழுத ஏதோ ஒரு முடியாத போகவே அபிப்பிராய பேதம் ஏற்படவே திரு சாமி அவர்கள் என்னை திரும்பி பார்த்து, நீங்கள் தொடக்கத்தை எழுதுங்க, 5 வாரம் வரைக்கும் பார்ப்பேன், மேற்கொண்டு தொடர் விடுவேன், இல்லைன்னா 6வது வாரமே முடிஞ்சு போடுனார். அந்த தொடக்கத்தை பேர் தான் மேற்கூறி பூக்கள். 32 அத்தியாயங்கள் வெளியே வந்தது. ரொம்ப மிகப்பெரிய பாராட்டை பெற்றது. அதற்கு ஓவியர் வந்து மணியன் செல்வன், நான் அவரும் வார வாரம் உட்காந்து எப்படி டிராயிங் போடலாம் அப்படின்னு யோசனை பண்ணி செய்வோம். அதாவது 8 மணி நேரம் ஆஃபீஸ் வேலை, அதுக்கு பிறகு சாவி வேலை, வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு தூக்கத்துக்கு தான் நேரம் இருக்கும். அந்த நேரங்களிலெல்லாம் நான் 4.5 மணி நேரம் தான் தூங்குவேன். ராத்திரி 12 லேருந்து காலையில் 4 வரைக்கும் காலை 4:30 மணிக்கு எழுந்து யோகா பண்ணி பிரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணி குளிச்சுட்டு சாப்பிட்டு 7 மணிக்கு கிளம்பி 7:30 ஆஃபீஸ் போயிடுவேன். திரும்பி வந்து 5 மணிக்கு கிளம்பி 5:30 மணிக்கு சாவி ஆஃபீஸுக்கு வந்து 9:30 வரைக்கும் வேலை செய்து வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு 10 லேருந்து 12 வரைக்கும் ஏதாவது ஒரு அத்தியாயம் எழுதுவேன். எழுதுவது படிப்பது சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை எழுதி 2 நாளும் முழுக்க முழுக்க சாவி ஆஃபீஸ் தான். ரொம்ப அற்புதமான காலங்கள், உழைப்புக்கு அஞ்சாத காலங்கள். இந்த உழைப்புக்கு அஞ்சாத ஒரு நிலைமை எனக்கு எப்படி ஏற்பட்டது என்றால், நான் அதிகம் நண்பர்களை வளர்த்து கொள்ளவில்லை. நான் அரட்டை அடிக்கிறதே இல்லை, வெறும் கிளப்புக்கு போகிறது, சீட் ஆடுறது, சும்மா போய் தெருமனையில் நின்று கொச கொசன்னு பேசுறது. நான் இருந்த இடத்திற்குள்ள நண்பர்கள் இருந்தார்கள். அவர்கள் என்ன பண்ணுவாங்க, சாயந்தரம்னா அங்கே வந்து ஒரு கோயில் வாசலில் உட்காந்துன்னு பேசுவாங்க. என்ன பேசுறதே வரமாட்டேன்றீங்க, என்ன இருக்கு உங்ககூட பேசுறதுக்கு, எனக்கு எழுதுறதுக்கும் படிக்கிறதுக்கும் நிறைய இருக்கு. சரி சார், நீங்கள் போயிடுங்க. அவங்க ஒரு மாதிரி கேலியாக பார்ப்பாங்க, இவர் என்ன ஒன்றும் சரியான மனிதர் அல்ல, மூவ் பண்ண வேண்டாமா, ஜனங்களோட கலந்து பேச வேண்டாமா, தனியாகவே இருந்தாக்கா.
என்ற மாதிரியான அபிப்பிராயங்களும் ஆனால் நான் தனியாக இருந்தேன், கடுமையாக உழைத்தேன். நண்பர்களே, உங்களுக்கு ஒன்று சொல்லிக்கொள்வேன், நீங்கள் இளைஞராக இருந்தால், யுவதியாக இருந்தால் உங்களுக்கு ஒன்று சொல்லிக்கொள்வேன், ஜெயிக்கணும்னா தனியாக இருங்க. இந்த கும்பலோட கை சேர்த்துருந்து அரட்டை அடிக்கிறது போனீங்க, கிளப்புக்கு போனீங்க, சும்மா சினிமா பார்த்தீங்க, இல்லை 10 பேரோடு உட்காந்து டிவி பார்த்தீங்க அப்படின்னா வாழ்க்கை பணால். ஒரு காரியமும் உருப்படியாக பண்ண முடியாது. தனியாக இருந்தீர்கள் என்றால், தனிமையை விரும்புகின்ற நண்பர்கள் இருந்தார்கள் என்றால் வெகு நிச்சயமாக ஜெயிக்க முடியும். கும்பலோடு கை சேர்த்து நலஞ்சிங்கன்னா வெறும்ன திரும்ப 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 ஊர் சுற்றி நிற்பீங்க, பேசி நிற்பீங்க, வெட்டி அரட்டை கவைக்கு உதவாது, எந்தவித பயனும் எடுக்காது. அந்த தனிமை என்னை எழுத வைத்தது. என்னுடைய கமலாவும் சாந்தாவும் அதற்கு உறுதுணையாக இருந்தார்கள். படிக்கிறது, எழுதுறது, சாவியில் வேலை செய்கிறது, ஆஃபீஸில் வேலை செய்கிறது, ஓடி வருது. ஒரு வெறிபிடித்த காலங்கள் அது. ஜெயிக்கணும். மாபெரும் சபையினில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். விழுந்துருச்சு, 10-15 மாலை விழுந்துருச்சு, இனியும் வேணும் போராது என்று ஆத்திரப்பட்டு வேகப்பட்டு ரௌத்திரத்தோடு வாழ் உயர்த்தி அலைந்த காலங்கள் அவை. ஒரு காலகட்டத்தில் 7 தொடர்கதைகள் 7 நாளில் வந்தது. திங்கக்கிழமை 1 பத்திரிகை, செவ்வாய்க்கிழமை 1 பத்திரிகை, புதன் 1 பத்திரிகை அப்படின்னு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பத்திரிகை வரும். அந்த ஒவ்வொரு பத்திரிகையிலும் என்னுடைய தொடர் இருக்கும். எப்படியா எழுது அப்படின்னாங்க. ஹார்ட் ஒர்க். ஹார்ட் ஒர்க்னு சொன்னால் கூட தப்பு. வெறி. இனிமேல் கடின உழைப்பெல்லாம் செல்லுபடியாகாது. எல்லாருமே கடின உழைப்புக்கு வந்துட்டாங்க. இனி ஜெயிக்கணும்னா வெறி இருந்தால்தான் ஜெயிக்க முடியும். ஜெயிக்கணும்ன்ற வெறி வேணும், இல்லைனா முடியாது. அந்த வெறி என்னுள் வந்ததற்கு தனிமை காரணம். தனியாக எழுதத்துக்கு ஒன்றும் இல்லை, படிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லைன்னா வீட்டு மேல் மாடியில் மேலே துண்டு இடுப்பில் வேட்டி அப்படியே உலாத்தி நிற்பேன். என்ன எழுதுறது, என்ன எழுதுறது, இரும்பு குதிரைகள் எழுதலாமா, எப்படி எழுதணும், லாரி டிரான்ஸ்போர்ட் எப்படி எழுதணும், சாப்டர் 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 சாப்டராக உள்ளுக்குள்ளே எழுதுவேன். 16 சாப்டர் எழுதிய பிறகுதான் பேனாவை கையில் எடுப்பேன். 16 சாப்டர் மனசுக்குள்ளே எழுதிடுவேன் சார். 16 சாப்டர் மண்டையில் இருக்கும். என்னுடைய இன்னொரு பலம் எனார்மஸ் மெமரி பவர், மிக கூர்மையான அதீதமான ஞாபக சக்தி. இது கடவுள் அருள், இறைவன் போட்ட பிச்சு. ஆனால் கணக்கில் சைஃபர், ஞாபகம் வச்சுங்க. இங்கிலீஷில் பார்டர் மார்க்கு, தமிழில் பார்டர் மார்க்கு. என்னுடைய SLC டோட்டல் வந்து அப்படி ஜஸ்ட் 2 மார்க் இருந்தால், மைனஸாக இருந்தால் நான் ஃபெயில். நான் மாவரைக்கு போயிருப்பேன். எங்கள் அப்பா சொல்கிறபடி நான் ஜாங்கிரி புழியை போயிருப்பேன், சமயக்காரனாக இருப்பேன். 2 மார்க் நான் பாஸ் ஆகிட்டேன். அங்கே ஒர்க் பண்ணாத, அங்கே வந்து ஒர்க் அவுட் ஆகாத அந்த மெமரி பவர் இங்கே ஒர்க் அவுட் ஆச்சு. ஏன், எனக்கு பிடிச்ச வேலை. கணக்கு எனக்கு பிடிக்காது, வரல. இலக்கியம் எனக்கு பிடிக்கும். ஐ பிகம் எ ஸ்கில்டு ஒர்க்கர். 16 சாப்டர் மண்டையில் இருக்கும், கேரக்டர் இருக்கும், இன்சிடென்ட் இருக்கும். அதுக்கப்புறம் தான் எழுத ஆரம்பிப்பேன். ஒரு தடவை எழுதிட்டு ரீரைட்டிங், 3ஆம் தடவை ரீரைட். சும்மா அப்படி மெருகு மெருகு ஏற்றுவேன், சென்டென்ஸ் பை சென்டென்ஸ் இழப்பேன். அப்படியே ஞாபகம் வச்சுப்பேன் சென்டென்ஸ். அந்த நேரத்தில் எழுதிய கதைகளில் ஒரு துள்ளல் இருக்கும், ஒரு முரட்டுத்தனம் இருக்கும், ஒரு ஸ்பீடு இருக்கும். பிறகு மெல்ல இந்த குதியல் குறைந்து ஒரு நல்ல குணம் வெளிப்பட்டது, மென்மை வந்தது, ஆன்மீக சிந்தனைகள் அதிகரித்தன. இந்த ஆன்மீக சிந்தனைகளுக்கு அடித்தளம் விட்டது என் தாயார் சுலோச்சனா அவர்கள். அவங்க சொல்லிக் கொடுத்த தேவாரம் திருவாசகம், வெகு குறிப்பாக பெரியாழ்வார் பாசுரங்கள், அதை எழுத பிரித்து சொல்லிக் கொடுத்தாங்க. அதற்கு பிறகு அவர்கள் சொல்லிக் கொடுத்த குறுந்தகை, அகநானூறு புறநானூறு. நானும் அம்மாவும் உட்காந்து குறுந்தகை பாட்டுகள், அவங்க தமிழ் பண்டிதை அதனால் நல்லா சொல்லித் தருவாங்க. அதை விட இன்னும் விளக்கமாக சொல்லிக் கொடுத்தாரு கவிஞர் ஞானகுத்தன். ஆக பாலகுமாரன் கதை எழுத வருகிற பொழுதே செந்தமிழ் இலக்கியத்தோடு பரிச்சயம் ஏற்பட்டது. வெறுமனே சேகர் மாலாவை காதலித்தான்னு நான் எழுத வரல. ஓரூராயினும் சேரி வாரார், சேரிவரினும் மாறமயங்கார், ஏதிலாளர் சுடலி போல காணா கழிவமன்னே, நானிட்டு நல்லறி விழந்த காமம் வில்லுமிழ் கனை போல செட்படவே. எனக்கு அந்த தமிழ் தெரியும்,
கற்பூரம் நாருமோ, கமலப்பூ நாருமோ, பொற்புள்ள செவ்வாய்தான் தித்தி திருக்குமோ, மறுப்பு சிந்த மாதவன் தன் வாய்சுவையும் நாற்றமும் விருப்புற்று கேட்கின்றேன் சொல்லாழி வெண்சங்கே. காடுகள் ஊடு போய் கண்டுகள் மேய்த்து மரியோடி காக்கோடல் பூச்சூடி வருகின்ற தாமோதரா, கற்றுத்துளிகான் உன் உடம்பு பேடை மயிர்ச்சாயில் பின்னை மணாளா, நீராட்டம் அமைத்து வைத்தேன் ஆடி அமுது செய், அப்பனும் உண்டிலன் உன்னோடே உண்பான். 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுந்த பார்த்து அப்பா வந்துருவார் சாப்பிடறதுக்கு, நீ கை கால் அளமிட்டு சாப்பிடவா, உனக்காக காத்துருக்கார். இன்னைக்கு சொல்றது இல்லையா, 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஆடி அமுது செய், அப்பனும் உண்டிலன் உன்னோடே உண்பான், உனக்காக காத்துருக்காங்க அப்பா சாப்பிடறதுக்கு. உள்ள தமிழ் நெகிழ்த்தியது என்னை, வாழ்க்கை எல்லா காலகட்டத்திலும் ஒரே விதமாகத்தான் இருந்திருக்கிறது என்று தெள்ளத் தெளிவாக எனக்கு புரிந்தது. அது காதர் பாட்டாயினும் சரி, கடவுள் பாட்டாயினும் சரி, தமிழினுடைய மேன்மையை உணர்ந்த பிறகுதான் நான் தமிழ் நாவல் எழுத வந்தேன். தமிழை வந்து அள்ளி பருகிய பிறகு அந்த சுகத்திலே தமிழ் எழுத வந்தேன். வானிடை வாழுமம் வானவர்க்கு ஆண்டாள் எழுதுறாங்க, வானிடை வாழுமம் வானவர்க்கு மறையவர் வகுத்த வேள்வி அவி, கானிடை திரிவதோர் நரி புகுந்து கடப்பதும் மோப்பதும் செய்வதொப்ப, ஊனிட யாழிவன் சங்கீதமர்க்கு உன்னி தெழுந்த என் தரமுறைகள், மானிடர்க்கென்று பேச்சுப்படின் வாழ்கிலேன் கண்டாய் மன்மதனே. ஒரு அவிப்பொருளை வானிடை வாழும் வானவர்க்கென்று இருக்க அவிப்பொருளை காலிடை தெரிவதோர் ஒரு நரி புகுந்து கடப்பதும் மோப்பதும் செய்வதொப்ப. வாசல நின்னுடா அடிக்கிறான், யார ஆண்டாள, யாரு தெருவில் இருக்கிற பையன், ஒரு நாய் மாதிரி ஒரு பையன், என்ன பண்றான், அவ வீட்டு வாசல் இப்படி போறான் அப்படி வரான், காலிடை திரிவதோ நரி புகுந்து கடப்பதும் மோப்பதும் செய்வதொப்ப, அந்த மாதிரி இப்படி போய் அப்படி போய் பார்க்கறான். டேய் போடா, அவனோட அலட்சியமா சொல்ல நாயின்னு சொல்றான், காலிடை திரிவதோ நரி புகுந்து கடப்பதும் மோப்பதும் செய்வதொப்ப, ஊனிடை யாழிவன் சங்கீதமர்க்கு உன்னி தெழுந்த என் தரமுலைகள், மானிடருக்கு என்று பேச்சுப்படின், ஐயா என்னுடைய முலைகள் நாராயணனுக்கென்று ஏற்பட்டவை, அவன் தொடுவதற்காக வளர்ந்தவை, வெறும் மானிடருக்கு அல்ல, அப்படி எவனேனும் செய்வானாயின் அவன் நாய் பரம அல்பம் என்று சொல்லுகின்ற அந்த தமிழை அருந்தி செம்மாந்திருந்தேன். அந்த பலத்தில் தான் இருந்தது என்னுடைய எழுத்து. நான் தமிழ் தெரியாத எழுந்து வரல, அறகுறையாக வரல. என் தாயாருக்கே நமஸ்காரம். இது பாசு சுலோச்சனா போட்ட பிச்சை, அங்கேருந்து பிடிச்சேன் நான். கவிஞர் ஞானகுத்தன் அவர்கள் எனக்கு கொடுத்த கொடை. அந்த தனி மனிதர் வந்து நிறைய கவிதைகள் இப்படி படித்து பார்ப்போமா, இதை பிரித்து பார்ப்போமா, வேற என்ன சொல்கிறாங்க அப்படின்னு குறுந்தகையை மடியில் வச்சுன்னு மியூசியம் தியேட்டர் வாசலில் நானும் அவரும் பல நாட்கள் பல பாடல்கள் பாடியிருக்கிறோம். பேசுவோம், என்னங்கய்யா இது என்ன சொல்லுது இந்த கவிதை என்று பேசுவோம். சுடத்தொடி கேளாய் தெருவில் நாமாடு மலர்ச்சித்தல் சிதையா கோதையை அடைச்சியை வைப்பந்து கொண்டோடி நோதக்க செய்யும் சிறுபற்றி மனப்பாடம் பண்ணுவேங்க ஐயா, தமிழை மனப்பாடம் பண்ணுவேன், உள்ளுக்குள்ள தேக்கி வைத்துக் கொள்வேன். அது ஒரு மாதிரி என் எழுத்தாக பீரிட்டு கொண்டு வந்தது. தமிழின் மேன்மையை அறிந்த எழுத்தாளன் நான், தமிழ் புலவர்களுக்கு சமமாக நின்று தமிழ் பற்றி விவாதிக்கக்கூடிய திறமை உள்ளவன் நான். இதில் கர்வம் மட்டும் இல்லை, என்னை கனிய வைத்ததுக்கும் இந்த தமிழின் பாடல்கள் கவிதைகள் தான் காரணம். இந்த ஒரு இலக்கிய தேர்வுக்கு பிறகு நல்லா எழுத ஆரம்பித்தேன். டிராக்டர் கம்பெனி வேலையை கமலாவும் சாந்தாவும் கூட இருக்கிற தைரியத்தில் ரிசைன் பண்ணேன். ஒரு வேளை மூணு வேளை மோர்சாதத்துக்கு, மூணு வேளை மோர்சாதத்துக்கு கவலை இல்லை, நாங்கள் போடுறோம், நீங்கள் கதை எழுதுங்க, அது ரொம்ப முக்கியம். அப்போ அந்த ரெண்டு பெண்மணிகளும் அந்த ஆதரவு கொடுக்கலன்னா எனக்கு பட்டு புடவை கம்மியாகும், நீ வேலைக்கு போடான்னாக்கா நான் என்ன பண்ணியிருப்பேன், எனக்கு நகை வாங்கணும் நீ வேலைக்கு போடான்னா நான் என்ன பண்ணியிருப்பேன். இல்லை நீங்கள் நல்ல ரைட்டர் எழுதுங்க, காசு சம்பாதிச்சுக்கலாம், நாங்கள் சம்பாதிக்கணும், நாங்கள் ஆஃபீஸ் போகிறோம். அந்த அற்புதமான 2 பெண்மணிகளால் என் இலக்கிய வாழ்க்கை தொடர்ந்தது. இதாங்க சொல்கிறேன், நான் சுயம்பு அல்ல, பல கைகள் என்னை தொட்டு தொட்டு தடவி உருவாக்கி இருக்கின்றன. அதில் கமலாவின் கையும் சாந்தாவின் கையும் உண்டு. அந்த தைரியம் கொடுக்கலன்னா முழு நேர எழுத்தாளனாக முடியுமா? முழு நேர எழுத்தாளனாக இல்லை எனில் நான் செத்துப்போயிருப்பேன்.
டிராக்டர் கம்பெனி எனக்கு கொண்டுட்ருக்கோம், தற்கொலை பண்ணிட்டு இருப்பேன். அந்த டிராக்டர் கம்பெனி விட்டு ரிசைன் பண்ணிட்டு வெளியே வந்த உடனே ஒரு சுதந்திர காட்சி, பரம சுதந்திரம். ஆல் த டைம்ஸ் இஸ் மை ஒர்க்கிங் டைம். இனி எல்லா நேரமும் என் நேரம், இனி எல்லா நாளும் என்னுடைய வேலை நாள். எனக்கு இனிமேல் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கு ஹாலிடே கிடையாது, பண்டிகை ஹாலிடே கிடையாது. ஆல் த டேஸ் ஆர் ஒர்க்கிங் டே, ஆல் த டைம் ஐ டு ஒர்க். எனக்கு ரொம்ப சந்தோஷங்க, நான் அப்படி தான் இருந்தேன். ஏன்னா என் வேலையில் நான் தான் முதலாளி, நான் தான் தொழிலாளி. அதனால் இடையறாத வேலை, இடையறாத உழைப்பு என்ற ஒரு மகத்தான ஒரு யுத்தம் நடந்தது. ரொம்ப ரொம்ப நல்லா நிறைய படித்தேன். தோழ பைய பொண்ணு லைப்ரரி லைப்ரரியாக போவேன், உள்ளே போய் உட்காந்து படிப்பேன், எடுத்துன்னு வந்து படிப்பேன். வால்யூம்னஸ் அவா, என்ன சந்தோஷமான நாட்கள் அவை. வருமானமும் வந்தது, இது கடவுள் அருள். என் எழுத்து காசு கிடைச்சது, ரொம்ப பெரிய அப்படி கட்டுக்கட்டான காசு இல்லை, உயிர் வாழ்வதற்கு உண்டான காசு, உடுத்துவதற்கு உண்டான காசு, உணவுக்கு உண்டான காசு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கிரியேட்டிவான ஒரு பீரியடு, குதூகலமான பீரியடு. என்ன எழுதலாம், என்ன எழுதலாம், என்ன எழுதலாம்னு என் நேரமும் கதைக்காக தவித்து கொண்டிருந்த, எழுதுவதற்காக தவித்து கொண்டிருந்த ஒரு பீரியடு. அப்படி எழுத துவங்கிய பிறகு, நல்லா எழுதுறோன்ற ஒரு நிலைமை வந்த பிறகு, சினிமாவுக்கு போனால் என்ன என்று தோன்றியது. ஆனால் எழுத்தாளன் சினிமாவுக்கு போகக்கூடாது, டிஸ்டன்ஸ் தான் வச்சுக்கணும். சினிமா வேறு உலகம், அது வேறு தந்திரம், அது 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 நிர்வாகம். எழுத்தாளன் வந்து பெரிய நிர்வாகி அல்ல. எழுத்தாளர் நிர்வாகியாக இருந்தால் எழுத்து போயிடும், எழுதுனாக்க நிர்வாகம் வராது. இது ரெண்டும் எதிரெதிரான விஷயங்கள். ஆனால் சினிமா என்பது நிர்வாகம். ஒரு 100 ஆண்டனா கூட கம்யூனிகேட் பண்ணி வேலை வாங்கணும், 100 பேர்கிட்ட வேலை வாங்கணும். 100 பேர்கிட்ட வேலை வாங்கணும்னா அது பெரிய பாஸாக இருக்கணும், ரொம்ப கம்பீரமான பாஸாக இருக்கணும், தந்திரமுள்ள பாஸாக இருக்கணும். நான் பாஸும் இல்லை, தந்திரமும் இல்லை. ஸோ அங்கே சினிமாவில் வந்து டைரக்டராக பரிமளிக்க முடியவில்லை. ஆனால் எழுத்து பரிமளித்தது. ரைட்டராக, வசனகர்த்தாவா, திரைக்கதைக்கு உதவி செய்கிறவராக நான் இருந்தேன். நிறைய படங்கள் பண்ணோம், கமலஹாசன், ரஜினிகாந்த், சரத்குமார், அஜித் அப்படின்னு நிறைய பேரோட நிறைய படங்கள் செய்ய நேர்ந்தது. அது ஒரு தனி உலகம், அது ஒரு தனி பாஷை, அது ஒரு தனி கெட்டிக்கார்த்தனம். இந்த இடத்தில் நான் எழுத்தாளனாகவே நின்று கொண்டேன். இதில் எனக்கு வருத்தம் இல்லை, ஏன்னா சினிமாவில் முழுக்க இருந்திருந்தாக்க எழுத்து போயிருக்கோம். எழுத்தை என்னால் உழ முடியுமா என்னால் தெரியல. எழுத்து விட்டுருந்தேன், நான் கொஞ்சம் தவுண்டு போயிருப்பேன். நான் எழுத்தனாக இருப்பதில் தான் எனக்கு ஒரு சுகம், அந்த போதை எனக்கு பிடிச்சிருந்தது, அந்த சுகம் எனக்கு பிடிச்சிருந்தது. அதில் சினிமாவில் நிறைய காசு வந்திருக்கும், திருப்தி இருந்திருக்காது. இது நான் என்ன நினைக்கிறேனோ, நான் என்ன ஆசைப்படுகிறேனோ, நான் எதை விளைக்கிறேனோ அதை தான் எழுதுகிறேன். இல்லை குமுதத்தில் எழுதினா, விகடனில் எழுதினா அந்த மாதிரி வந்து எழுத முடியாது, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நான் என்ன நினைக்கிறேனோ அதான் எழுதுகிறேன். இதில் வந்து யாருமே வந்து இப்படி எழுதி கொடு, அப்படி எழுதி கொடு அப்படின்னு ஒரு பக்க கதை எழுதி முடியாது, எனக்கு தெரியாது. அந்த மாதிரிலாம் மறுத்துருக்கேன். பத்திரிகைகளில் வந்து அதை கண்டுன்றதில்லை. நல்ல எழுத்தாக இருந்தால் வாங்கி போட்டுரும். அதையும் விட, அந்த வார பத்திரிகைகளையும் விட இன்னும் சுகமான ஒரு இடம் மாதநாவல். அந்த மாதநாவல்கள்லாம் என்ன ஆச்சுனாக்க, துப்பறியும் கதைகள், செதக் செதக் என்று குத்தினான் அப்படின்ட்டு இருந்தது. ஒரு பேய் கதை இருந்தது, அந்த பேய் கதை தான் ஒருத்தர் ஆரம்பித்தார். பிறகு நம்முடைய நண்பர், அன்பு நண்பர் ராஜேந்திர குமாரும் ராஜேஷ்குமாரும் நல்லா அதை ஒரு தூக்கு தூக்கினாங்க அந்த மாதநாவலை. அவங்களுடைய மர்ம நாவல்கள் நல்லா போச்சு. ஏன் மர்ம நாவல் எழுதணும், மர்ம நாவல் தான் போகுமான்னா பார்ப்போம், நாம் இறங்குவோம் அப்படின்னு. மாத நாவலில் நிறைய குடும்ப விஷயங்கள், சமூக விஷயங்கள் எழுதினேன், நல்லா போச்சு. எனக்கு நான் முன்னோடியாகவே இருக்கிறேன், முதன்மையாகவே இருக்கிறேன். திரு பொன்சந்திர சேகர் என்ற நண்பர் எனக்கென்று ஒரு மாத நாவல் ஆரம்பித்து மிக பொறுப்போடும், நான் ஆடுற ஆட்டத்துக்கெல்லாம் ஈடு கொடுத்து, அது மாதம் மாதம்லாம் வராது, மாத நாவல்னு பேர், நான் எப்போ எழுதி கொடுக்குறேன்னு அப்போ தவறும். ஆனால் எழுதி கொடுத்தவை விற்பனை ஆகிவிடும், நல்ல வரவேற்பு பெறும். அந்த மாதிரியான ஒரு சுகமான ஒரு 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 சங்கமம் கிடைக்க, ஒரு நட்பு கிடைக்க, அதை வைத்து கொண்டு நான் தொடர்ந்து எழுத ஆரம்பித்தேன். மாத நாவல்கள் வர வர என்னுடைய ரீச் நல்லா இருந்தது.
ஒரு சிறுகதையை விட தொடர்கதையை விட தொடர்கதை படிக்கிறதுக்கு நேரம் இல்லை. சீரியல் வந்து தொடர்கதையை தின்னுடுச்சு, டிவி சீரியல். ஆக சாலிடா ஒன்று கேட்குறாங்க. அந்த சாலிடா கேட்கறதுக்கு ஃபீட் பண்ணோம்னா உன்ன கொடுக்க வேண்டும் என்றால் மாத நாவல் தான் ரைட்டு. எத்தனை பக்கம்? வழக்கமாக மாத நாவலில் 40 பக்கம் கதை தான் வரும், அதில் ஒவ்வொரு லைனாக எழுதுவாங்க. அப்படிலாம் கிடையாது, அப்படி செங்கல் அடுக்கிற மாதிரி இருக்கும். எத்தனை பக்கம்? 72 பக்கத்துலேருந்து 99 பக்கம், பிறகு 100 பக்கம் போச்சு. 10 ரூபா வச்சாரு, 15 ரூபா வச்சாரு, இப்போ 20 ரூபா. ஏன்னா அவ்வளோ சாலிடாக இருக்கும், கேள்வி பதில் இருக்கும், என்னுடைய முன்னுரை இருக்கும். ஸோ மொத்தமாக கேள்வி பதில் படிக்கிறதுக்கு, முன்னுரை படிக்கிறதுக்கு, கதை படிக்கிறதுக்கு புஸ்தகம் வாங்கிடுவாங்க. பல பேர் வீட்டில் அதை அடுக்கி வச்சுருக்காங்க. சார், 112 நாவல் நான் வச்சுருக்கேன் சார், அப்பப்போ எடுத்து படிப்பேன் சார். இதுதான் ஏதோ கைக்கு வந்து எடுத்து படிப்பேன், எனக்கு ஏதோ ஒரு மேட்டர் இருக்கும் சார். இந்த இடத்தில் என்னுடைய வாசகர்களை நான் சொல்லி ஆக வேண்டும். எத்தனையோ எழுத்தாளர்கள் இங்கே, எத்தனையோ விதமான மரியாதைகள், எத்தனையோ விதமான பட்டங்கள், எத்தனையோ விதமான பரிசுகள், கலைமாமணி, சாகித்ய அகாடமி, ஞானப்பீட விருது அப்படின்னு இதெல்லாம் ஒன்றும் கிடைக்கல. ஆனால் அற்புதமான வாசகர் கூட்டம் கிடைத்திருக்கிறது. ஐயா, என் பிள்ளைக்கு உங்கள் பேர் வச்சுருக்கேன், பாலகுமாரன். உங்களை மாதிரி அவன் பெரிய எழுத்தாளனா, மரியாதைக்குரிய ஒரு ஆளா, எல்லாம் தெரிஞ்சவனாக வரணும். எனக்கு எல்லாம் தெரியும்னு உனக்கு யார் சொன்னான்? இல்லையா, உங்கள் எழுத்து படிச்சுத்தான் நான் நல்லா இருக்கேன், செத்து போகணும்னு நினச்சியா? உங்கள் கதை படித்தேன், சரியாயிட்டேன். இன்னைக்கு கல்யாணம் ஆகி 2 பசங்க, பெரிய பையனுக்கு பாலகுமாரன் பேர். இதுதான் சாகித்ய அகாடமி. ஐயா, என் பையனுக்கு பாலகுமாரன் பேர் வைக்கணும்னு நினச்சேன், இது வேற ஆள், ஆனால் வைக்கலை. பாலகுமாரன் பேர் வச்சு அடிக்க முடியுமா, கிள்ள முடியுமா, திட்ட முடியுமா? உங்கள் பேர் வச்சுட்டு திட்டினா அது நல்லா இருக்குமா? அதனால் என்ன பண்ணுறதுன்னு நானும் அவரும் ராப்பகலாக யோசனை பண்ணோம். அப்புறம் அவர் தான் சொன்னார், சூர்யான்னு பேர் வச்சுட்டா. உங்கள் புள்ள பேரையே எங்கள் புள்ளிக்கும் வச்சுட்டாங்க, சூர்யான்னு. அது உங்கள் ஞாபகார்த்தமாக வச்சுருக்கோம். இதை விட ஒரு ஞானபீடம் கிடைக்குமா? நான் கொடுத்து வைத்தவன் நண்பர்களே, என் எழுத்து பல பேர் வாழ்க்கையை மாற்றி, பல பேர் நெஞ்சை தடவி, இதம் சொல்லி, வழிகாட்டியாக இருந்திருக்கிறது என்பதை என் வாழ்நாளில் நான் உணர்ந்திருக்கிறேன். நூற்றுக்கணக்கானவர் வந்து மெல்ல கைப்பிடித்து கண்ணீர் முகத்து பேசியிருக்கிறார்கள். என்ன வாங்கி வருதுன்னு தெரியல. எங்கள் ஊரில் வாழத்தார் கிடைக்கும், அதனால் ஒரு வாழத்தார். பாவி வாழத்தார், இவ்வளோ வாழ்ப்பத்தை நான் என்ன பண்ணுவேன்? எல்லாருக்கும் கொடுங்கய்யா. ஹாஹா, அங்கேருந்து வாழத்தாரை தோளை போட்டுன்னு வந்து என் வீட்டில் இறக்கி எல்லாருக்கும் கொடுங்கன்னு ஒரு வாசகன் சொல்கிறான் என்றால், நான் அவனை என்னமோ செய்திருக்கணும்ல. என்ன கனிவு அந்த முகத்தில், என்ன அன்பு. கொஞ்சம் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டங்களா? உட்காந்துங்க. அவங்க தான் சாந்தாம்மாவா? ஆமாம். கௌரி நல்லா இருக்குங்களா? நல்லா இருக்கு. சூர்யா சார் எப்படி இருக்காருங்க? நல்லா இருக்கார். தன்னுடைய குடும்பம் போல என் குடும்பத்தை நினைக்கிற வாசகர்கள் யாருக்கு கிடைக்கும்? நினைக்க நினைக்க நெஞ்சு அடைத்து கண்ணில் நீர் கட்டுகிறது. நான் ஆக்கூர் ராமலிங்கம் பேசுகிறேங்க, பேசுங்க. பொங்கலுக்கு உங்களுக்கு கரும்பு அனுப்பணும்னு நினைக்கிறேன். என்ன, எதுக்கு கரும்பு? நான் என்ன சாப்பிட கரும்பு சாப்பிட்றேன், நான் டயபெட்டிக்கா, கரும்பு சாப்பிட முடியாது. அதாங்க, அந்த சர்க்கரை ஒன்றும் பண்ணாதுங்க. நீங்கள் வெறும் சுகர் சாப்பிட்டீங்கன்னா தான் டயபெட்டிக் தப்பு, கரும்பில் இருக்கிற சுகர் ஒன்றும் பண்ணாது. இல்லையா, நான் சொல்கிறதை கேளுங்க. நான் கரும்பு அனுப்புகிறேன், எவ்வளோ அனுப்புவேன்? ஒரு கட்டு அனுப்புகிறேன். ஒரு கட்டில் எவ்வளோ இருக்கும்? 100 கரும்பு இருக்கும். அட பாவி, 100 கட்டு கரும்பு என் வீட்டுக்கு அனுப்பிச்சா நான் என்ன பண்ணுவேன்? என்னங்க, எங்கள் வீட்டில் போட்டால் ஒரே வாரத்தில் அது தீந்து போயிடும். 100 கரும்பா? ஆமாம். எங்களால் 1 கரும்பு கூட திங்க முடியாதியா? நாங்களாம் சாக்லேட் சாப்பிட்றவங்க, இப்போ அதையும் நிறுத்திட்டோம். தயவுசெய்து கரும்பு அனுப்பாதரா, என் கண்ணு, என் ராஜா, என் பேர் சொல்லி எல்லாருக்கும் கூடுறா. என்ன அன்பு, என்ன பிரேம, எத்தனை விதமான வாசகர்கள். நான் வந்து எம்சிஏ படிச்சுட்டுருக்கேன். நான் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணேன். லவ் பண்ணும்போதே ஏமாற்றணும்னு தான் மனசில் எண்ணம் இருந்தது. அது மாதிரி ஜாலியாக இருந்துட்டு போயிடணுன்னு. உங்கள் கதை ஒன்று படித்த பிறகு பொம்பளைங்களை ஏமாத்துறது எவ்வளோ தப்பு, எத்தனை வேதனைன்னு தெரிஞ்சது. நான் போய் மன்னிப்பு கேட்டேன். 1 வாரம் பிரிஞ்சிருந்தோம், அப்புறம் தான் தெரிஞ்சது அவங்கள லவ் பண்ணாருந்தது என்னால் இருக்க முடியாதுன்னு. நான் இப்போ கல்யாணம் பண்ணிட்டேன் சார், அவங்களோட ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். நான் பொய்யே சொல்கிறதில்ல என் ஒய்ஃப்ட்ட. எனக்கு போறியாது, நான் உயிரோடு இருக்கிறதுக்கு
இந்த சந்தோஷம் போதும், நான் வாழ்ந்ததற்கு இந்த அர்த்தம் போதும். ஒன்றல்ல இரண்டல்ல 240 தலைப்புகளில் நான் எழுதியிருக்கிறேன், பல கட்டுரைகள் எழுதியிருக்கிறேன். ஆன்மீக கட்டுரைகள் சமீபத்தில் அதிகமாக எழுதுகிறீர்களே என்று கேட்கிறார்கள். அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. அம்மா திரு பாசு சுலோச்சனா அவர்களுடைய அன்பினால் சிறு வயதிலிருந்தே ஆன்மீக நாட்டம் இருந்தது. நான் நாத்திகனாக இருந்ததே இல்லை. வாழ்க்கையின் மீது முழு நம்பிக்கை இருந்தது, எதிர்பார்ப்பு இருந்தது, வாழ்க்கையில் போராட வேண்டிய நிர்பந்தம் இருந்தது, ஜெயிக்க வேண்டும் என்ற ஆசை இருந்தது. எனவே கடவுள் மீது நம்பிக்கையும் இருந்தது. கடவுளற்று ஒருவர் ஏன் வாழ வேண்டும் என்ற கேள்வி இருந்தது. கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்பது முக்கியமில்லை, கடவுள் இருக்கக்கூடும். அப்படி இருப்பின், அப்படி ஒரு உருவகம் செய்து கொண்டிருப்பின், அது வாழ்க்கைக்கு எளிதாக இருக்கிறது, வாழ்க்கையை அமைதிப்படுத்துகிறது, நம்பிக்கையை ஏற்படுத்துகிறது. கடவுள் இருக்கிறார் என்று அந்த நேரம் என்னால் சொல்ல முடியவில்லை. ஆனால் இல்லை என்றும் எவரும் உறுதியாக சொல்லிவிடவில்லை. இல்லை என்று உறுதியாக எவரும் சொல்லாததாலேயே இருக்கிறார் என்ற எண்ணம் வந்துவிட்டது. கடவுள் இல்லவே இல்லைன்னா எனக்கு எப்படி இல்லைன்னு சொல்லித்தரணும்? சொல்லித்தரவே இல்லை, சொன்னதெல்லாம் பொய்யா இருந்தது. ஏதோ ஒரு சக்தி இருக்கிறது, அதற்கு சிவன் என்று பெயர், நாராயணன் என்று பெயர். அதை சொன்ன தூதுவர்களுக்கு இயேசு என்று பெயர், அல்லாஹ் என்று பெயர், ஆதிசங்கரர் என்று பெயர், ராமானுஜர் என்று பெயர். என்ன தப்பு? அந்த மாபெரும் சக்தியை, என்னால் உணர முடியாத அந்த சக்தியை நான் உள்ளுக்குள்ளே நினைத்து பார்ப்பதற்கு பெயர் ஆன்மீகம். அதை நெறிப்படுத்துகிற வழிக்கு பெயர் மதம். அதை செவ்வனே அமைத்துக் கொள்வதற்கு பெயர் ஆச்சார அனுஷ்டானங்கள், பூஜை முறைகள், அவ்வளவுதான். மதம் அன்பை சொல்கிறது. கத்தி நீங்க எடுத்துட்டீங்க. மதம் அமைதியாக இருக்க சொல்கிறது. ஆர்ப்பாட்டம் நீங்கள் தான் செய்கிறீர்கள், மதம் செய்யவே இல்லை என்பது எனக்கு சிறு வயதிலேயே தெளிவாக இருந்தது. ஆனால் அது கனிவாக இல்லை, பல கேள்விகள் இருந்தன. உண்மையிலேயே கடவுள் இருக்கிறாரா என்ற ஒரு குண்டூசி நுனி அளவு கேள்வி உள்ளே இருந்தது. இருக்கிறார் என்று உறுதிப்பட எவருமே சொல்லவில்லையே, இல்லை என்று சொல்லவில்லை, இல்லை என்பதை உறுதிப்படச் சொல்லவில்லை, ஆனால் இருக்கிறார் என்பதை உறுதிப்படச் சொல்ல வேண்டும் அல்லவா, அதுவும் சொல்லவில்லையே. இது தொக்கலில் நிற்கிறதே என்று நான் நினைத்துக் கொண்டிருந்தேன். திருவண்ணாமலையில் பெண் சிங்கங்கள் என்ற ஒரு அமைப்பு, லைனஸ் கிளப், அவங்க கூப்பிட்டாங்க பேசுறதுக்கு. அவங்க மீட்டிங் போயிட்டு இருந்தபோது ஒரு சந்தில திரும்பி ஒரு கம்பி கதவு வழியாக ஒருவரை பார்த்தேன். வெண்தாடி, பச்சை தலப்பாய், ஜுப்பா, கழுத்தில் மணிமாலைகள், செக்க சிவந்த கால்கள், சிவந்த கைகள். பார்த்த உடனேயே தெரிந்துவிட்டது, இவர்தான் நான் தேடிக்கொண்டிருக்கிற என் குரு. நான் காஞ்சி மடத்தை சேர்ந்தவன். மகா பெரியவரை மிக மரியாதையாக என் குடும்பம் வணங்கும். அவர்கிட்ட போகிறதுக்கு, கிட்ட போகிறதுக்கு பயம். அவர் பேசுகிற லாங்குவேஜ், அந்த மொழி பரசமே எனக்கு புரியல, அது என் குறை. ஆனால் அவரிடம் போய் நான் கைகூப்பி மனதிற்குள், எனக்கு ஒரு நல்ல குரு வேண்டும், எனக்கு பல கேள்விகள் இருக்கின்றன, உங்களுடைய சதஸில் நான் பங்கு பெற முடியாது, அந்த பாண்டித்யம் இல்லை, ஆனால் எனக்கு கடவுள் பற்றி சொல்லிக் கொடுக்கக்கூடிய அளவுக்கு உண்டான ஒரு குரு வேண்டும். இன்னும் கூட கொஞ்சம் ஒரு அவையடக்கம் இல்லாத ஒரு ஆர்ப்பாட்டமாக நான் ஒரு விண்ணப்பம் மனதுக்குள் செலுத்திக் கொண்டேன். உங்கள் பக்கத்தில் என்னென்னா சிகரெட் பிடிக்க முடியாது. சிகரெட் பிடிக்கிற ஒரு குரு கிடைச்சா நான் அவரும் சிகரெட் பிடிச்சிருந்தே கடவுள் பற்றி பேசலாம் இல்லையா, அப்படி ஒரு குரு வேண்டும் என்று நான் நினைத்து கொண்டேன். மகா பெரியவர் தடுக்கன் திரும்பி பார்த்தார். எனக்கு தூக்கி வாரி போட்டது, தப்பாக பேசுகிறோமோ, உள்ளுக்குள்ளே நினைக்கிறதே தப்போ, தெரிஞ்சு போச்சு வேணும். அங்கேருந்து ஒரு பழத்தை உருட்டி விட்டார், ஆரஞ்சு பழம். அது கிட்ட வரத்துக்கு முன்னாடி என் பக்கத்தில் இருக்கிற ஆள் ஓடி போய் நடுக்குனதை எடுத்துட்டார். பெரியவா எனக்கு கொடுத்தா, பெரியவா எனக்கு கொடுத்தான்னு. ஐயா அது என்ன நோக்கி வந்தது? இந்த பக்கத்துலேருந்து சொன்னான், முட்டாளே அங்கே பழம் உனக்கு தானே வந்தது, இனிமேல் கொண்டு அவன் எடுத்துன்னு போயிட்டான், அதை பிடிக்க வேண்டாமான்னு. திரும்பி பார்த்தா அந்த ஆள் பிடுங்க நம்ம கெட்டியாக பிடிச்சிருக்கேன், நான் பிடிக்குப்பேன்னு தெரிஞ்சோணுமோ, அந்த ஆள் விடலை. சரி நான் கிடைக்கல என்று நினைத்து மறுபடியும் அவரை நோக்கி கைகூப்பிய போது அவர் அருகே வாழ்ந்து அழைத்தார். கிட்ட போன கை நீட்ட சொன்னார்கள், நீட்டினேன். என் கையில் ஒரு பங்கன பள்ளி மாம்பழத்தை போட்டார், கையில் விழுந்தது. உருண்டு வந்த பழத்தை விட உள்ளங்கையில் விழுந்த பங்கன பள்ளி உயர்த்தி அல்லவா?
என் உள்ளங்கையில் பங்கனவள்ளி விழுந்தது போல என் நெஞ்சுக்குள் ஒரு குரு வந்து அமர்ந்தார். அந்த குருவின் பெயர் திருவண்ணாமலை மகான், கடவுளின் குழந்தை, அடியார்க்கு நல்லான், யோகி ராம் சுரத்குமார். பார்த்த அந்த க்ஷணத்தில் இவர்தான் என் குரு என்று தீர்மானித்து விட்டேன். அருகே போக கம்பி கதவில் கைவிட்டேன். நாட் நவ், லேட்டர், இப்பொழுது இல்லை, பிறகு. வெளியே தள்ளி வந்தேன். அப்படியானால் நான் மறுபடியும் இவரை சந்திப்பேன். இப்பொழுது இல்லை, பிறகு. அப்படி என்ன அர்த்தம்? இன்னொரு தடவை உன்னை கூப்பிடுறேன் அப்படிதானே? ரைட், ஐ வெயிட், நான் காத்திருக்கேன் என்று சொல்லி பின்னடைந்தேன். அந்த லைனஸ் கிளப்ல பேசிட்டு வந்தேன். 6 மாதத்திற்கு அப்புறம் மறுபடியும் என் வீட்டு வாசலில் அவருடைய படம் ஒட்டியிருந்தது. ஒரு கை தூக்கி கையில் விசிறியோடு, வலக்கை உயர்த்தி ஆசீர்வதிப்பது போல. அந்த படத்தையே ரொம்ப ஆச்சரியமாக பார்த்தேன். கூப்பிட்றேன்னு சொன்னீங்க, கூப்பிடல என்று மனசுக்குள் பேச, என்னுடைய வேறு ஒரு நண்பர் அந்த அவரை பார்த்துட்டு வந்து பிரமாதமாக சொல்ல, நான் போய் நின்று பேச முதல் மீட்டிங் அபத்தமாக முடிஞ்சது. ரொம்ப அபத்தமாக முடிஞ்சது. நான் எல்லாம் பரிசு பொருள்லாம் வாங்கிட்டு போய் பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தேன். எனக்கு எப்படி லஞ்சம் கொடுக்கணும்னு தெரியும். ஸோ ஒரு குருவை சந்தோஷப்படுத்துவதற்கு என்னெல்லாம் எடுத்துகிட்டு போகலான்னு திட்டம் போட்டால் எல்லாத்தையும் தூக்கி பையில் போட்டு, ஐ வில் யூஸ் திஸ் ஆல் அட் யுவர் பிளேஸ் என்று சொல்லி மாலையும் சால்வையும் மட்டுமே வாங்கி கொண்டார். வி வில் சீ லேட்டர். நான் வெளியே வந்துட்டேன். வெளியே வந்து இருந்தபோது அங்கு ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அந்த நிகழ்ச்சியை நான் கதையாக எழுதினேன். 2 கதை எழுதியிருந்தேன். ஒன்று குமுதத்துக்கு போனோம், ஒன்று கல்கிக்கு போனோம். இந்த கதை குருவை பற்றின எழுதின கதை, குமுதத்துக்கு போனோம்னு நினச்சேன். ஆனால் என் ஒய்ஃப் என்ன பண்ணாங்க, தெரியாத குமுதத்துக்கு அனுப்ப வேண்டியது கல்கிக்கு அனுப்பிச்சாங்க, கல்கிக்கு அனுப்ப வேண்டியது குமுதத்துக்கு அனுப்பிச்சாங்க. குமுதத்தில் அடுத்த வாரமே அந்த கதை வந்துடுச்சு. கல்கியில் பொன்விழா ஆண்டு மலர், ஒரு 25 நாள் கழிச்சு தான் அந்த கதை வந்தது. அந்த பொன்விழா ஆண்டு மலரில் மாருதி அவர்கள், முதல்லையும் மாருதி இப்போவும் மாருதி, ஓவியம் போட்டார்கள் யோகிராம் சரத்குமார் மாதிரியே. நான் கதை வந்திருப்பதை அவரிடம் சொல்லவில்லை, அவரை காண்டாக்ட் பண்ண முடியாது, எனக்கு தெரியாது. ஆனால் அந்த கதை வந்த அன்று, அந்த 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 வியாழக்கிழமை நினைக்கிறேன், அந்த கல்கி கதை வந்த அன்று 10 பொன்விழா ஆண்டு மலரை ஒரு நண்பரிடம் வாங்க சொல்லி, அந்த கதையை படிக்க சொல்லி, அந்த கதையை ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்க சொல்லி, அந்த படத்தை திருப்பி திருப்பி பார்த்து இது என்ன போலவா இருக்குன்னு பல பேரை கேட்டு, ஐ வாண்ட் டு சீ திஸ் பாலகுமாரன் என்று சொல்ல, அவர் வந்து என்னிடம் தெரிவிக்க நான் கிளம்பி அந்த இடத்துக்கு போனேன். இங்கே வந்து என்கிட்ட இந்த கதையை டிரான்ஸ்லேட் பண்ணி அவர்கிட்ட சொல்லி, உன்னை யோகிராம் சுத்மார் கூப்பிட்றான்னு சொன்னது யார் தெரியுமா? அன்று என் நண்பராக இருந்த திரு சிவசங்கர் பாபா அவர்கள். இப்போது ஒரு பெரிய ஆசிரமம் வச்சு நல்லபடியாக நடத்திருக்கார். அவர் தான் என்னையும் யோகிராம் சுத்மார் அவர்களிடம் போக சொல்லி, யோகிராம் சுத்மார் அவர்களின் கட்டளையின் பேரில் எனக்கு தகவல் தெரிவித்தார். போய் உக்காந்தேன், பேசினேன். உனக்கு என்ன வேணும் இந்த பிச்சைக்காரங்கிட்ட? அவர் தன்னை பிச்சைக்காரன் தான் சொல்லிக்குவார். உனக்கு என்ன வேணும் இந்த பிச்சைக்காரங்கிட்ட? வாட் யூ வாண்ட் ஃப்ரம் திஸ் பெகா? நான் முன்னே சொன்னேன், என்னுடைய நண்பர்கள் பல பேர் நாத்திகர்கள். ஆனால் அடி மனதில் அவர்கள் கடவுள் இருக்கிறார், இருக்கலாம் என்ற எண்ணம் கொண்டவர்கள். நான் ஆத்திகன், கடவுள் இருக்கிறார் என்று நம்புகிறவன். ஆனால் அடி மனதில் கடவுள் இருக்கிறாரா என்ற கேள்வி இருக்கிறது. இப்படி 2 விதமாக யோசிக்கிற பொழுது, அவர்களை விட நான் தாழ்வாக இருக்கிறேன் என்ற எண்ணம் உண்டு. கடவுள் இருக்கிறார் என்று நம்பிக்கொண்டு இருக்கிறாரா என்று சந்தேகப்படுவது அபத்தத்திலும் அபத்தம். தயவு செய்து உங்களை கைகூப்பி கேட்டுக்கொள்கிறேன், கடவுள் என்பதை உங்களால் எனக்கு காட்ட முடியுமா? முடியுமெனில் தயவு செய்து எனக்கு கடவுளை காட்டுங்கள். நான் உறுதிப்பட நம்புவதற்கும் இதை வெளியே சொல்வதற்கும் நன்றதாக இருக்கும். ரொம்ப ஆச்சரியப்பட்டார். என்னிடம் வேறு என்னென்னமோ வந்து கேட்கிறார்கள். காசு கேட்கிறார்கள், வீடு வேண்டும் என்று கேட்கிறார்கள், கார் வேண்டும் என்று கேட்கிறார்கள், நோய் தீரை கேட்கிறார்கள். ஆனால் நீ மட்டும் கடவுள் வேண்டும் என்று கேட்கிறாயே. திஸ் பெகர் வில் ட்ரை. என் கழுத்து தடவி, என் முதுகு தடவி, என் இடுப்பு தடவி, என்னோடு கரம் கோர்த்து கொண்டு என்னை ஆழ ஊடுருவி பார்த்தார். என்னுடைய உடம்பில் ஒரு மாறுதல் ஏற்பட்டது. இவர் ஏதோ என்னை செய்கிறார் என்று எனக்கு தெரிந்தது. நான் என்ன செய்கிறீர்கள் என்று கேட்டேன். நீ கேட்டதுதான் என்று பதில் சொன்னார். எனக்கு புரியவில்லை. மறுபடியும் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்னை என்று கேட்டேன். நீ கேட்டதுதான் என்று மறுபடியும் பதில் சொன்னார். என் இடுப்புக்கு கீழே வலி ஏற்பட்டது.
பேருந்தில் வந்த களைப்பினால் ஏற்பட்ட வலியா அல்லது இந்த இடம் மேடு பள்ளமாக இருக்கிறதா? ஏன் இடுப்புக்கு கீழே வலிக்கிறது? வலி அதிகமாகியது. என்ன இப்படி அதிகமாகிறதே? இவர் ஏதோ செய்கிறார். இன்னும் அதிகமாகியது. அடியில் ஒரு ரப்பர் பந்து உருண்டது, ஒரு உருளை உருண்டது. அதனால் வலி. என் உடம்பு முழுவதும் ஒரு நடுக்கம், ஒரு வியர்வை, அதிகமான ஒரு வேதனை. அந்த இடுப்பில் இருந்து அந்த ரப்பர் பந்து பளிச்சென்று உடைந்து ஒரு வேகம் எடுத்து உள்ளிருந்த ஒரு சக்தி பீரிட்டு என் முதுகுத்தண்டு வழியாக இடுப்பில் ஏறி, நெஞ்சில் ஏறி, கழுத்தில் ஏறி உச்சிக்கு போய் நின்றது. நான் வாய்விட்டு கதறினேன். என்னால் தாங்க முடியவில்லை. அந்த வலியை தாங்க முடியவில்லை. நான் தவித்தேன். என் நெஞ்சு கூட்டின் அருகே ஒரு பிரகாசம், வெள்ளையும் கருப்புமாய் அலை சுருள்கள், அறுகோண முக்கோணம், அதில் எழுத்துக்கள், பல சக்கரங்கள், ஒரு துந்துவி முழக்கம். பிற்பாடு ஒரு மாதம் கழித்து அது அநாதகம் என்கிற இடத்தின் விழிப்பு என்று தெரிந்து கொண்டேன். அந்த அநாதகம் நகர்ந்தது. நீல பெருவெளியில் நான் கலந்தேன். நான் இங்கு இருக்கிறேன் இல்லை. நான் உடம்பல்ல, நான் பாலகுமாரன் அல்ல, நான் எழுத்தாளன் அல்ல, நான் வெறும் ரோமம் அல்ல, சட்டை அல்ல, தோல் அல்ல, எலும்பல்ல. நான் வேறு, நான் வேறு, நான் வேறு, நான் வேறு உருவம். அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி நீலத்தில் நீலத்தில் கலந்த நீலம். நான் வேறு. அடே, இதுதானா? நான் கண்முடித்தேன். கண்மூடிய போது நீலத்தில் கலந்தேன். கண்முடித்த போது எனக்குள் இருப்பதும் எதிரே இருப்பதும் எதிரே இருப்பதற்கும் எனக்கும் நடுவே இருப்பதும் இடது பக்கம் இருக்கின்ற குருவில் இருப்பதும் வலது பக்கம் தெருவில் போய்க் கொண்டிருக்கின்ற மனிதனிடம் இருப்பதும் அங்கிருக்கின்ற நாயிடம் இருப்பதும் சுவர் உச்சியில் இருக்கின்ற சிலந்தியிடம் இருப்பதும் ஒன்றே, ஒரே பொருளே. அது எங்கெல்லா இடத்திலும் இருக்கிறது. என்னுள்ளும் இருக்கிறது, உங்களுள்ளும் இருக்கிறது, நமக்கு நடுவிலும் இருக்கிறது. நடுவில் இருப்பதே என்னுள்ளும் உங்களுள்ளும். இந்த கரம் உடைந்தால் அந்த வெளி, அந்த கரம் உடைந்தால் இந்த வெளி. இந்த வெளியில் இருப்பதே இரண்டு கரமாக, இரண்டு பானையாக இருக்கிறது. இது ஒன்றே, பலவாய் தோன்றுகின்றன. இது ஒன்றே, ஒரே ஒரு விஷயம்தான் சார், ஒரே ஒரு விஷயம்தான் சார். அதுதான் சார் பல்வேறு ரூபமா, முஸ்லீமா, கிறிஸ்டியனா, யூதனா, நாத்திகனா, ஆத்திகனா, நாயா, பேயா, புழுவா, பூச்சியா, மரமா, செடியா, கொடியா, மீனா, ஆமையா, எல்லாம் ஒன்றுதான் சார். ஒரே ஒரு சத்தியம்தான். அனாதியானது, முடிவில்லாதது, தோன்றல் இல்லாதது. அடாடாடாடாடாடா, எல்லா இடத்திலும் அந்த சக்தி. அதுவே நான், அதுவே நீங்கள். ஒருமை எப்படி பன்மையாகும்? நான் எப்படி நீ ஆகும்? நீயும் நானும் ஒன்றியனில் அது எப்படி பன்மை வரும்? கடவுளே, இங்கு எப்படி பிரிவினைகள்? இது என்ன ஜாதி? இது என்ன மதம்? இது என்ன மொழி? இதில் என்ன பிரிவினை? நானும் நாயும் ஒன்றையா? நானும் புழுவும் ஒன்று, நானும் மரமும் ஒன்று, நானும் நீயும் ஒன்று, நானும் பெண்ணும் ஒன்று, நானும் குழந்தையும் ஒன்று, நானும் கிழவனும் ஒன்று, எல்லாமும் ஒன்று. தட்ஸ் ஒன்லி ஒன் திங். அதுதான் பலவாய் உருவெடுத்து தெரிகிறது. இதுல என்ன சண்டை? எம்மதம், உம்மதம், நான் ரைட்டு, நீ ரைட்டு? அட முட்டாள்களே, அட முட்டாள்களே, மத வெறியர்களே, கடவுள் அறியாதவர்களே. கடவுள் அறிந்தவன் ஒரு பொழுதும் அதன் பொருட்டு கத்தி எடுக்க மாட்டான், வன்முறை செய்ய மாட்டான். என்னை நானே எப்படி குத்திக் கொள்ள முடியும்? என்னை நானே எப்படி இழிவு செய்ய முடியும்? என்னை நானே எப்படி படித்து பேச முடியும், மறுத்து பேச முடியும்? இதை எனக்கு ஆழமாக உணர்த்தியவர் என் சத்குருநாதன், திருவண்ணாமலை மகான், கடவுளின் குழந்தை, அடியாருக்கு நல்லான், யோகிராம் சுரத்குமார். அவர் கொடுத்த அந்த விழிப்பு, பலமுறை ஏற்படுத்திய அந்த பரவச நிலை, அவர் காட்டிய பல்வேறு விஷயங்கள் என்னுள் புகுந்து என் எழுத்தாக வெளிப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இஃப் அட் ஆல் தேர் இஸ் எனி ரீபர்த், திஸ் பெகர் இஸ் லைக் டு பி வித் பாலகுமாரன். ஒருவேளை இந்த பிச்சைக்காரனுக்கு மறுபிறவி என்று ஒன்று இருந்தால் அவன் பாலகுமாரனோடு இருப்பான். எஸ் சார், அவர் என்னோடு இருக்கிறார். என் எழுத்துக்கள் அவர் எழுத்துக்கள். பால்குமார் இஸ் மகாகவி, இஸ் மை பென். வாட் எவர் பால்குமார் ரைட்ஸ் வில் பி ரிமெம்பர்ட் ஹியர் ஃபார் அ லாங் லாங் டைம். இது அவர் சொன்ன வார்த்தை. பாலகுமாரன் மகாகவி, அவன் என் பேனா.
அவன் எழுத்துக்கள் இங்கு வெகுகாலம் வெகுகாலம் ஞாபகப்படுத்தப்படும், நினைவு கூறப்படும். நான் எழுதலையா, என்னுள்ளிருந்து என் குருநாதன் இயக்குகிறார். நான் காணாத போயிட்டேன், அது நடந்துடுத்து. நான் இல்லை, என்னுள் வேறு நிரம்பி விட்டது, என்னுள் வேறு விஷயம் நிரம்பி விட்டது, எனக்குள் அமிர்தம் ஊற்றப்பட்டு விட்டது. நான் சந்தோஷமா இருக்கேன் ஐயா, பூரணமாக இருக்கிறேன், முழுமையாக இருக்கிறேன், மென்மையாக இருக்கிறேன், உண்மையாக இருக்கிறேன், சத்தியமாக இருக்கிறேன். ஐ எம் லிவிங். அடர்ந்து இருள் படர்ந்து அழகாயிருக்குது காடு, அடர்ந்து இருள் படர்ந்து அழகாயிருக்குது காடு. நான் கொடுத்த வாக்குகள் உண்டு காப்பதற்கு, நான் கொடுத்த வாக்குகள் உண்டு காப்பதற்கு. கடந்து போக வேண்டும், இன்னும் பலகாலம் கடந்து போக வேண்டும். ஐ எம் யோகிராம் சுரத்குமார்ஸ் பென். அவர் கட்டளையிடும் வரை என் எழுத்து தொடரும், அவர் அழைக்கும் வரை என் வாழ்க்கை தொடரும். நான் நல்லா இருக்கேன். இதை செவிமடுத்த அத்தனை பேரும் சௌக்கியமாய் சந்தோஷமாய் தெளிவோடும் திடத்தோடும் வாழ என் சத்குருநாதன் யோகிராம் சுரத்குமாரை பிரார்த்தனை செய்கிறேன்.